श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास 7th सब्जेक्ट तमिल मानवर्गले அனைவருக்கும் வணக்கம் இயல் 1 ல எங்கள் தமிழ் அப்படிங்கற செயல் பாடல பார்த்தோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது அதற்குரிய வினா விடையை தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு இயலையும் உங்களுக்கு ரெண்டு செயல் பாடல் உரைநடை துணை பாடம் இலக்கணம் இதான் கொடுத்திருப்பாங்க நம்ம ஒவ்வொரு பாடம் முடிஞ்சதுமே அதற்குரிய வினா விடையை நோட்ல எழுதிரலாம் துணை பாடம் வந்து நீங்க எப்போதும் கட்டுரை நோட்ல தான் எழுதணும் இப்போ ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்க நோட்புக் வந்து கண்டிப்பா சீக்கிரமே வாங்குங்க நோட் வாங்குனாதான் எழுதவும் படிக்கவும் முடியும் ஒன் வேர்ட் வந்து நீங்க நோட்ல எழுத வேண்டாம் புக்ல குறிச்சிடலாம் குருவினா சிறுவினா சிந்தனை வினா இத நோட்ல எழுதினா போதும் வினா விட வந்து கோனார் தமிழுரை பார்த்ததா சொல்லுதே நீங்க கோனார் தமிழுரை வாங்கினாலும் வாங்கிக்கிடலாம் அதை பார்த்து எழுதிக்கிடலாம் முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இது வந்து புக்ல 4வது பக்கம் இது வந்து நீங்க நோட்ல எழுத வேண்டாம் புக்ல குறிச்சுக்கோங்க வினா 1 நெறி என்னும் சொல்லின் பொருள் டேஷ் விடை வலி வினா 2 குறளாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் விடை குறள் பிளஸ் ஆகும் வினா 3 வான் பிளஸ் ஒலி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் விடை வானொலி அடுத்து குருவினா தமிழ் நோட்ல இயல் 1 அப்படினு போட்டுக்கங்க எங்கள் தமிழ் அப்படின்னு தலைப்பு போட்டுக்கிட்டு குருவினா அப்படின்னு போட்டுக்கோங்க வினா 1 தமிழ் மொழியின் பண்புகளாய் நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை விடை தமிழ் மொழியின் பண்புகளாய் நாமக்கல் கவிஞர் கூறுவன தமிழ் மொழியில் அமைந்த நூல்கள் எல்லா உயிரினங்களையும் ஒன்று என கருதும் அருள் வழியில் செல்வதற்கான அறிவு பாதையை விளக்கி காட்டும் அந்த அருள் நெறியே தமிழனின் லட்சியமாய் ஒலிக்கும் வினா 2 தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக விடை தமிழ் புலவர்கள் பொருள் ஒன்றனையே நோக்கமாய் கொண்டு எவரையும் புகழ்ந்து பாடமாட்டார்கள் தம் தகுதி அறிந்து பொருளை ஈயாவிட்டாலும் அவரை தூற்றி பாட மாட்டார்கள் மாணவர்களே இன்னைக்கு குருவினா மட்டும்தான் பார்த்துருக்கோம் அடுத்து சிறுவினாவும் சிந்தனை வினாவும் அடுத்த வகுப்புல பார்ப்போம் ஏன்னா முதல் நாளே நிறைய கொடுத்தா நீங்க எழுத மாட்டீங்க இப்போ நோட்ல எழுதும் போது நீங்க எப்போது போன வருஷம் எழுதின மாதிரியே ப்ளூ பண்ணிட்டே அழகா எழுதிக்கோங்க அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி